சொல்லுங்க சார் வாங்க உதயா இப்போ குறைஞ்சிருச்சு இல்லையா என்ன தம்பி இப்போ மாண்பு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி எங்களை எல்லாம் வளைத்து இந்த வெங்காய வலை கூடுற மாதிரி இருக்கிறது என்னையும் உணவுத்துறை அமைச்சர் எங்களுடைய துறையினுடைய செயலாளர் முதன்மை செயலாளர் எங்களுடைய பதிவாளர் கூடுதல் பதிவாளர் அழைத்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த வெங்காய விலை கூடுதலமாக கூடு கூடிக்கொண்டிருக்கிறது ஏன்னா அப்போ அறுபது எழுபது இப்படின்னு கூடிக்கிட்டே இருந்துச்சு இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்ன என்று கேட்ட அப்போ துறையினுடைய மூத்த அலுவலர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி விலை நிலைப்படுத்தும் நிதியின் மூலமாக இந்த வெள்ளம் வெங்காய விலையை கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அம்மா அவர்கள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தார்களோ அதே போன்ற நடவடிக்கை நாம் இப்பொழுதும் எடுக்கலாம் மொத்தமாக இந்த விளைச்சல் அதிகமாக உள்ள மாநிலங்களில் இருந்து வாங்கி தமிழகத்தில் குறைந்த விலைக்கு இந்த பெரிய வெங்காயத்தை விற்பனைக்கான பணியை நாம் செய்யலாம் முதற்கட்டமாக பண்ணை பசுமையின் ஓரொரு கடையின் மூலமாக விற்பதும் படிப்படியாக ரேஷன் கடைக்கு தேவைப்பட்டால் ரேஷன் கடையில் விற்கலாம் என்ற அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொன்னார்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு நம்முடைய தலைமை செயலாளருடைய தலைமை செயலர் அழைத்து அவர்களிடத்திலும் ஆலோசனை பெற்று விலை நிலைப்படுத்தும் நிதியிலிருந்து இவர்களுக்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்யுங்கள் அதன் வழிப்படைப்படைப்படையில் இந்த வெங்காய விலையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பார்கள் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் கடந்த என்ன நவம்பர் மாதம் நான் நாலு பதினொன்னில் இருந்து பார்த்தீங்கன்னா மூணு பதினொன்னில் இருந்து இந்த நம்ம டிசம்பர் மாதம் நாலு பதினொன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய பண்ணை பசுமையின் ஊர்வருக்கடையில் மட்டும் முப்பத்தி எட்டாயிரம் முப்பத்தி நாலாயிரம் மெட்ரிக் டன் வெங்காயம் மட்டும் விற்பனை செய்யப்பட்டிருக்கு நாற்பது ரூபாய்க்கு விற்றுருக்கோம் மேலும் இது அதிகமாக கொண்டு இருப்பதனால் நானும் உணவுத்துறை அமைச்சரும் திரும்ப எங்களை முதலமைச்சர் அழைத்து உணவுத்துறை அமைச்சரும் நீங்களும் கூடுமானவரை வேறு எங்கேயாச்சும் கிடைக்கிறதா போகும்போது நான் மல மாநிலங்களில் பொதுவாக இந்த பெரிய வெங்காயத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு என்னென்ன பால் வர்றதுக்கு காரணமே இந்த பெரிய வெங்காயத்தினுடைய உற்பத்தி தமிழகத்தில் இல்லை நம்ம கிட்டத்தட்ட அறுபதனாயிரம் ஏக்கரில் இந்த வெங்காயம் உற்பத்தி செய்யப்படுது தமிழகத்தில் இதில் ஆறாயிரம் ஏக்கரில் தான் நம்ம பெரிய வெங்காயம் பயிரிடுறோம் மீதியெல்லாம் சென்ன வெங்காயம் தான் பயிரிடுறோம் காரணம் என்னென்னா தொண்ணூறு சதவீதமான குடும்பங்கள் தமிழகத்தில் வாழ்கிற குடும்பங்கள் தொண்ணூறு சதவீதமான குடும்பங்கள் இல்லத்தரசிகள் வந்து அவங்க வந்து சிறு வெங்காயத்தை தான் சாம்பாருக்கு பயன்படுத்துகிறார் சாம்பார் மற்றதுக்கு பயன்படுத்துகிறார்கள் அது மருத்துவத்துக்கும் பயன்படுத்துகிறார்கள் இந்த மாதிரி பயன்படுத்துகிறார் இந்த பெரிய வெங்காயம் என்பது ஹோட்டலில் முழுக்க முழுக்க ஹோட்டல் போன்ற ப இடங்களில் தான் இதை பயன்படுத்துகிறாங்க இனிமேல் இந்த பெரிய வெங்காயத்தினுடைய தாக்கம் என்பது என்னென்னா ஒரு சில இந்த மாதிரி பருவ காலங்களில் தான் அதுவும் குறிப்பாக மகாராஷ்ட்ரா மத்திய பிரதேசத்தில் தான் அதிகமாக உற்பத்தி ஆகுது மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்கள் இங்கே அதிகமாக உற்பத்தி செய்கிற காலத்தில் அந்த வெங்காயத்தினுடைய தாக்கம் என்னென்னா ஏன் அதிகமாக பயிரிடலை நம்ம விவசாயிகள் என்றால் அதன் விலை வந்து இன்றைக்கி நூறுரூவான்னு சொல்கிறோம் நாளைக்கு திடீர்னு பத்து ரூபாய்க்கு வந்துடும் ஆனால் நம்ம தமிழக விவசாயிகள் என்னென்னா எப்பொழுதுமே அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்கள் அதை வந்து சிறு வெங்காயத்தை பொறுத்தளவுக்கு மினிமம் ரேட்டு கிடைக்கும் இருபத்தஞ்சு ரூபாய்க்கும் குறையாது இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் கிடைக்கும் இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் கிடைக்கும் என்ற அடிப்படையிலேயே தான் இந்த வெங்காயத்தை சிறு வெங்காயத்தை பயன்படுத்துகிறார்கள் இந்த ஓட்டலுக்கு தேவையான வெங்காயங்களை நாம் எப்பொழுதுமே மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலிருந்து தான் நமக்கு வருவது வழக்கம் இங்கே வந்து இங்கேருந்து விற்பதாக எப்பொழுதும் நட நடைமுறையில் உள்ளது இதன் அடிப்படையில் இப்போ நம்ம கூட வெங்காயம் வந்து நம்ம ஈரோடு திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் கூட பெரிய வெங்காயம் பயிரிட்டாங்க அவங்க காலப்போக்கில் சிறு வெங்காயத்துக்கு வந்துட்டாங்க இப்போ நம்முடைய மாநூ முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கி தம் மற்ற மாநிலங்களிலும் இப்போ மகாராஷ்ட்ரா போன்ற மாநிலங்களும் வெங்காயம் வரத்து குறைவாக இருப்பதனால் அங்கே காரணம் உங்களுக்கு தெரியும் பெருத்த மலைப்பொழிந்தது இந்த மலைப்பொழி வந்தால் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மாநிலங்களில் அந்த பருவ காலத்தில் வெங்காயம் வந்து அழுகி போயிடுச்சு சில எடுக்க முடியல இந்த இந்த வெங்காயத்தை பொறுத்தளவு பெரிய வெங்காயத்தை பொறுத்தளவுக்கு மூன்று மாதங்கள் அந்த வெங்காய விளைச்சலுக்கு மூன்று மாதங்கள் தேவைப்படுகிறது அந்த உற்பத்தியானது சில மா அதிலே மாவட்டங்கள் அந்த மகாராஷ்டிரா மாநிலம் சில மாவட்டங்களில் ஒரு பருவத்திலும் சில மாவட்டங்களில் தள்ள ஒரு ரெண்டு மாதம் தள்ளியும் பயிரிடுது இப்போ அறுவடை சீசன் ஆரம்பம் எப்பொழுதுமே வழக்கமாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்தளவுக்கு இந்த பெரிய வெங்காயத்துடைய விலை ஏற்றம் என்பது நவம்பர் இந்த அக்டோபர் லாஸ்ட்டு நவம்பர் டிசம்பரில் எப்போதும் இருக்கும் காரணம் அந்த வரத்து வந்து அந்த நேரத்தில் குறைவாக இருப்பதனால்தான் அதனுடைய தாக்கம்தான் இப்போ எனவே மாணவ முதலமைச்சருடைய ஆணையை பெற்று மத்திய அரசு மத்திய தொகுப்பில் இருந்து நேபட் மூலமாக ஈஜிபில் இருந்து வருகிற வெங்காயம் முதல் கட்டமாக ஆறாயிரம் மெட்ரிக் டன் வருவதாகவும் அதில் எங்களுக்கு ஆயிரம் மெட்ரிக் டன் கொடுங்க முதல் கட்டமாக ஒரு ஐநூறு கொடுங்கன்னு நாங்கள் முதல்ல ஒப்பந்தம் போட்டிருக்கோம் போட்டோம் இப்போ அந்த போடப்பட்டது அந்த வெங்காயம் இன்றைக்கு வந்துவிடுன்னு நினச்சோம் ஆனால் வரல ஆனாலும் கூட தமிழகத்தில் இப்போ வரத்து வந்து அதிகமாயிருச்சு வெங்காயத்தினுடைய வரவு குறை கூடி கூடிருச்சு எனவும் அது எதிர்பார்க்குறோம் அதுக்கு ரெண்டாவது ரெண்டாக இந்த ஈஜிப்து வெங்காயம் எகிப்து வெங்காயத்தை பற்றி பத்திரிக்கைகளை தவறாக எழுதிக்கிறீங்க ஊடகங்களை அது இதெல்லாம் டிபேட்லாம் போட்டீங்க நீங்கள் பாட்டுக்கு போட்டு அந்த வெங்காயம் இனிக்குது இது ப நமக்கு நம்ம மரபணுக்கு சாராது இப்படி பல்வேறு இதை வந்து போட்டு மக்கள் மத்தியில் ஒரு பீதியை உருவாக்குறீங்க எனவே மாண்பு முதலமைச்சர் நேற்று என்னை அழைத்து இது என்ன விவரம் என்பதை கேட்டார் நாங்கள் இந்த நான் உயர் அலுவலை வைத்து மீ ஒரு கூட்டம் போட நடத்தினோம் எல்லோரும் மீட்டிங் போட்டோம் அதில் அந்த வெங்காயத்தை கேட்கும்போது ஈஜிப்து வெங்காயத்தை பொறுத்தளவுக்கு சல்ஃபர் அதிகமாக இருக்குது சல்ஃபர் அதிகமாக இருக்கிறதுனா காரத்தன்மை அதிகமாக இருக்கும் இந்த காரத்தன்மை அதிகமாக இருக்கும்போது இதய நோய்க்கும் இது பயன்படும்ன்றாங்க ரெண்டாவது என்னென்னா நம்ம தம்ம இந்தியாவில் விளைகிற வெங்காயத்தை காட்டிலும் இது காரத்தன்மை அதிகமாக இருக்கிறது நாள் படம் கொஞ்சம் கா இது உடனே கெட்டுப்போகுன்னு பத்திரிகையில் எழுதிருக்கீங்க அது பத்திரிக்கைகள் டிவியில் சொல்கிறீங்க அது மாதிரிலாம் கெட்டு போகாது இது கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால இதை வந்து ஒன்று வாழைக்காய் மாதிரி இருக்குன்றாங்க புடலங்காய் மாதிரி இருக்குது இதுக்காகவே உங்களுடைய பார்வைக்கு நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு கேமரா இதில் காமிப்புங்கப்பா ஏதாச்சும் போட்டு பீதியை கிளப்பிட்டு மக்களை பயமுறுத்திருக்கேன் என்னடா அரசு இந்த மாதிரி ஒரு இந்த எடுத்து காமிக்கிறேன் கடைசியில் காமிக்கிறான் பொதுவாக என்னடா நீங்கள் செய்கிறது அப்போ அரசு என்ன ஒரு மோசமான பொருளை வாங்கி அது நம்ம முதலமைச்சர் விவசாய குடும்பத்தை சேர்ந்த முதலமைச்சர் இன்னைக்கு நம்ம முதலமைச்சருடைய நடவடிக்கை நீங்கள்லாம் பார்த்து வியந்திருப்பீங்க வேந்தீங்களா இல்லையா என்ன மாதிரி செய்கிறாரு நடவடிக்கை டக்கு டக்கு டக்குன்னு கொண்டு போயிட்டார் அதை இந்த மாதிரி அவர் போய் இந்த மாதிரி செய்வாரா அவர் உடனடியாக இந்த வெங்காயத்தெல்லாம் எடுத்து அறுத்து காமிச்சு நேற்று அவரே சாப்பிட்டு பார்த்தார் நல்லா இருக்கு அப்பா நல்லா உறப்பு நல்லா இருக்குது ஏன் இது அப்படி எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னார் அதனால் இங்கே வந்திருக்க எல்லாருமே ஒவ்வொரு வெங்காயத்தை அறுத்து தரோம் எல்லோரும் ஒவ்வொரு துண்டு சாப்பிட்டு போனோம் நீங்கள் சாப்பிடணும் ஆமாம் தம்பி எப்பா நான் சொல்கிறது வேற இல்லை சொல்கிறது ஆயிரம் சொல்லலாம் நீங்கள் தானே இப்போ மக்களுக்கு இல்லை தலைவர் ஒரு மக்களுக்கு கொண்டு செல்லணும்ல நீங்கள் கொண்டு அப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆமாம் நாங்களே சாப்பிட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிடுவீங்க சாப்பிட்டு பாருங்கள்

இருக்குது வீடுகளில் வந்து பொதுவாக நம்ம வீடுகளில் சாம்பாருக்கு வந்து இந்த இதை பயன்படுத்துகிறது ஹோட்டலில் என்னன்னா அவங்களுக்கு ஏன் இந்த ஹோட்டல்லையும் இது பயன்படுத்துகிறாங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை சுபம் சுலபம் இப்போ பிரியாணிக்கோ இதுக்கோ போடுறாங்கன்னா அவங்க வெங்காயத்தாக இருக்கும்போது அவங்க ஃப்ரீயாக சின்ன வெங்காயம்னா ரொம்ப பொடிசு பொடிசாக இருக்கும் அதை நிறைய நேரம் எடுக்கும் அதனால் இந்த பெரிய வெங்காயத்தை பயன்படுத்திட்டாங்க இது எல்லாருக்குமே இது பண்ணுறாங்க இந்த வெங்காயத்தில் என்ன வந்துருச்சு நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு தான் நாங்கள் இப்போ இன்னும் நாங்கள் விற்க இன்னும் நாங்கள் வாங்கலை இன்னும் வரலை நமக்கு இருந்தாலும் முதலமைச்சருடைய திட்டம் வந்து நல்லதை நல்ல பொருளை மக்களுக்கு கொடுக்கணுன்ற அடிப்படையில் தான் இதை கொடுத்துருக்குற எனவே அந்த அடிப்படையில் தான் நாங்களும் இன்றைக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் நேற்றைய தினம் தான் வெங்காயம் வந்து நாங்கள் சொன்னோம் படிப்படியாக வந்து உங்களுக்கு தெரியும் படிப்படியாக வெங்காயத்தை வந்து குறைக்கிறோன்னு சொல்லியிருக்கோம் நேற்றும் அது மட்டும் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ரேஷன் கடையில் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் கூட்டுறவு பண்டக சாலை நாம்கோ சிந்தாமணி டியூசஸ் இந்த மூணு கடையை பண்ணை பசுமை நூற்றி ந நூற்றி எழுபத்தொம்போது கடைகள்லையும் இந்த வெங்காயம் விற்பனை செய்யப்பட்டுருக்குது ஆக இப்படிப்படியாக குறைஞ்சிட்ருக்கு வேறு ஏதாவது சொல்லுங்கள்